தொடர்ந்து நம்மிடையே நியூயார்க் தமிழ் சங்கத்துடைய தலைவர் கதிர்வேல் குமார ராஜா இணைந்திருக்கிறார். அவர்கிட்டையும் பேசலாம். திரு கதிர்வேல், இப்ப நாம ஸ்விங் ஸ்டேட்ஸோட நிலவரம் என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். இன்னும் முழுமையா அதோட முடிவுகள் வெளிவரல அப்படின்னாலும் கூட நிறைய இடங்கள்ல வந்து இப்ப ட்ரம்ப்புக்கு ஃபேவரான ஒரு நிலை இருக்கிறதுன்னு இதை பார்க்க முடியுமா? முக்கியமாக நீங்கள் அந்த மிஷிகன் நீங்கள் முக்கியமான ஒரு ஸ்டேட். அது வந்து ஜென்ரலாக டெமோக்ராட்ஸ் வந்து தேர் சாம்பியன் ஆஃப் யூனியன்ஸ். அங்கே தான் வந்து பெரிய கார் மேனுஃபேக்சர்ஸ் எல்லாம் இருக்கிறது. அவங்க வந்து லீனிங் டுவர்ட்ஸ் ட்ரம்ப்ங்கிறது வந்து இட்ஸ் அ மெசேஜ். அப்படின்னா தெர் இஸ் டெஃபினெட்லி அதை வந்து மக்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட் பார்க்குறாங்க. அதாவது அவங்க வந்து ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு மாற்றம் தேவை அப்ரோச்சில். இப்போ எக்ஸிஸ்டிங் எது போயிட்டுருக்கோ அதில் ஒரு கண்டிப்பாக ஒரு மாற்றம் தேவை அப்படிங்கிறது வந்து மக்களோட ஒரு கிளியர் மெசேஜ். அதே மாதிரி பென்சில்வேனியாவுமே ரொம்ப கிரிட்டிக்கல். அதில் வந்து அந்த மாநிலத்தில் தான் அட்லீஸ்ட் ஒரு கமலா ஹாரிஸ் மேடமும் ஈவன் ட்ரம்ப் ரெண்டு பேருமே அதிகமாக போன ஒன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் வந்து பென்சில்வேனியா. அது வந்து இட்ஸ் பேட்டில் கிரவுண்ட் ஸ்டேட், ரொம்ப கிரிட்டிக்கல். அதாவது அந்த ரொம்ப கிரிட்டிக்கல் யாருக்குன்னா கமலா ஹாரிஸ் மேடத்துக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேட். அவங்களுக்கு 270 வந்து பென்சில்வேனியா இல்லாமல் வர முடியாது அப்படிங்கிறது ஒரு ஒரு கணிப்பு அது அப்படின்னு சொல்லும் எல்லாம் கடைசியில் தான் தெரியும். ஸோ அந்த பென்சில்வேனியாவில் அவங்க வந்து பின்னடைங்கிறது வந்து டு அன் எக்ஸ்டெண்ட் ஒரு மெசேஜ். அப்புறம் அஃப்கோர்ஸ் நம்ம செனேட் ஐ திங்க் இவங்க எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரிப்பப்ளிகன்ஸ் ஆல்ரெடி செனேட் வின் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் ஹவுஸ் இஸ் ஆல்சோ கெட்டிங் க்ளோஸ். அது எல்லாமே வந்து இப்போ நம்ம பார்க்குறப்ப ஒரு மாற்றத்துக்காக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப தெளிவான ஒரு மெசேஜ் இதில். அஃப்கோர்ஸ் அந்த ஸ்விங் ஸ்டேட்லேயும் நம்ம பார்க்குறோம் நிறையா லீனிங் டுவர்ட்ஸ் ரெட் அப்படிங்கிறப்போ எல்லாமே அதாவது ஆன்டி இன்குமென்சி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு ஜியோபொலிட்டிக்கல் இருக்கிற பிரச்சனைகள் அப்புறம் அன்டாக்குமெண்டட் இமிக்ரேஷன் அது எல்லாமே வந்து இப்போ ஒரு ஒரு கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் தான் இப்போ வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது இதில். இந்த ட்ரெண்டை பார்க்குறப்ப முடிவுகள் மாறலாம். ஆனால் இப்போ ட்ரெண்டை பார்க்குறப்ப கண்டிப்பாக மாற்றத்துக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக. சரி, தொடர்ந்து திரு ஜெகத் கஸ்பர், நம்ம முன்னாடியே பேசும்போது இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தின அம்சங்கள் குறித்து பார்த்தோம் பல்வேறு விஷயங்களில். இதில் முக்கியமானது பென்சில்வேனியாவில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் என்பது நடைபெற்றது, அட்டெம்ப்ட் நடைபெற்றது. அதை ஒரு சிம்பத்தி ஃபேக்டராக எடுத்து கூட அந்த மாநிலங்களில் வாக்கு செலுத்தியிருப்பாங்களா? சிம்பத்தி ஃபேக்டருங்கிறது பென்சில்வேனியா மட்டும் இல்லை. முதல்ல ஒரு சின்ன இந்த மொமெண்டம் யார் பக்கமாக இருக்குது அப்படிங்கிறப்போ உறுதியாக அது குடியரசு கட்சி திசையில் தான் மொமெண்டம் இருக்குது. ஏன்னா செனட் அவங்க எடுத்துட்டாங்க, செனட் அவங்க கண்ட்ரோல். அப்படியே கடைசி முடிவுகளின்படி கமலா ஹாரிஸ் அவர்கள் வெற்றி பெற்றாலும் கூட அவருடைய பெருவாரியான முடிவுகளை அரசியல் முடிவுகளை தடுத்து நிறுத்துகிற ஒரு வல்லமை கொண்ட அமைப்பு செனட் அமைப்பு. செனட் அமைப்பை குடியரசுக் கட்சியினர் வென்று விட்டார்கள். இப்போ 230 எலக்ட்ரல் காலேஜ் வாக்குகளை ட்ரம்ப் வெற்றி பெற்றிருக்கிறார், 210 வாக்குகளை கமலா ஹாரிஸ் அவர்கள் வென்றிருக்கிறார்கள். மிக முக்கியமான அந்த திசை மடைமாற்றும் மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய மாநிலங்கள் கூட ஜார்ஜியாவில் வந்து 93% வாக்குகள் எண்ணப்பட்டு விட்டன. அங்கே வந்து 16 எலக்ட்ரல் காலேஜ் ஓட்டுகள் இருக்குது. அங்கே வந்து ட்ரம்ப் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. மிச்சிகன்லேயும் ஒரு 48-50% தான் எண்ணப்பட்டிருந்தாலும் கூட அந்த லீடு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரு 5% லீடு இருக்குது. பென்சில்வேனியாலையும் 85% வாக்குகள் எண்ணப்பட்டு விட்டன, ஓகே லீடு இருக்குது. இந்த மூன்று மாநிலங்களையும் வென்றுவிட்டாலே ட்ரம்ப் அவர்கள் அதிபர் ஆவார் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை. கடைசி கட்ட அந்த 10% வாக்குகளில் அதிரடியான ஒரு தலைகீழ் மாற்றம் இந்த மாநிலங்களில் நிகழுமா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அரிசோனா போன்ற மாநிலங்களில் நெக் அண்ட் நெக்காக தான் போயிட்டு இருக்குது. ஆக நீங்க கேட்ட மாதிரி வந்து வெறும் அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடந்தது என்பது அப்போது வந்து ஒரு பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கியது. அது ஒரு சிம்பதி பரவலாக உருவாக்கப்பட்டிருக்கலாம். அதனால் மட்டுமே இந்த ஒரு தேர்தல் முடிவு வந்திருக்கிறது என்று நாம் கருத முடியாது. பென்சில்வேனியா உட்பட திரு பொன்ராஜ் அவர்கள் சொன்னதைப் போல, இப்பொழுது கதிர்வேல் குமார் ராஜா அவர்கள் சொன்னதைப் போல மக்களுக்கு வந்து பொருளாதாரம் முக்கியமானதாகப்பட்டிருக்கிறது,
சட்டவிரோதமான குடியேற்றம் என்பது முக்கியமானதாகப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவிற்குள் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும், அமெரிக்காவிற்குள் தொழில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும், பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், உலகத்திற்கு சென்று போர் நடத்துவது நமது வேலையல்ல என்கின்ற டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அந்த அழைப்பு, மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அண்ட் அமெரிக்கா ஃபர்ஸ்ட், முதலில் அமெரிக்கா அதன் பிறகுதான் உலகம் என்கின்ற அவருடைய நிலைப்பாட்டிற்கு ஒரு ஆதரவு நிலைப்பாடு வருவதாகத்தான் நான் பார்க்கிறோம். இன்னொன்று நீங்கள் மிட்வெஸ்ட்டை புரிஞ்சுக்கணுங்க, அமெரிக்காவினுடைய இந்த நடு மேற்கு மாநிலங்கள்ங்கிறதா உண்மையான ப்ரொக்ரெசிவ் கேபிட்டலிசம், முன்னோக்கிய ஒரு முதலாளித்துவத்தை உருவாக்கிய நிலப்பரப்பு என்றாலே மிட்வெஸ்ட் மாநிலங்கள். அங்கே தான் நம்ம ரிப்பப்ளிகன்ஸ் இந்த இடம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறத பார்க்குறோம். ஆனால் 1971 ஹென்றி கிசிஞ்சர் சீனாவுக்கு போக தொடங்கினதுலேருந்து அமெரிக்காவினுடைய அந்த முற்போக்கு பொருளாதாரம் என்பது அமெரிக்காவினுடைய கார்பரேட் பொருளாதாரமாக மாறியிருக்கிறது. இது இந்த வேறுபாட்டை பலரும் பார்க்க தவறுறாங்க. இந்த கார்பரேட் பொருளாதாரம் தான் உற்பத்தி தொழிற்சாலைகள் அனைத்தையும் சீனா, வியட்நாம், ஏனைய ஆசிய பிற நாடுகளுக்கு எடுத்து செல்வது என்பது, ஏதோ ஆசியாவை வளர்க்க வேண்டும், ஆப்பிரிக்க நாடுகளை வளர்க்க வேண்டும் என்கின்ற அளவற்ற ஒரு மனிதநேய சிந்தனையால் அல்ல. அந்த நாடுகளினுடைய இயற்கை வளங்கள் எளிதாக அருகாமையில் கிடைக்கும், அந்த நாடுகளில் விலை குறைந்த வேலையாட்கள் கிடைப்பார்கள், சீப் லேபர் கிடைப்பார்கள். இதனால் என்ன ஆயிற்று என்றால், உண்மையான அந்த ப்ரொக்ரெசிவ் கேபிட்டலிசத்தை வளர்த்தவர்கள் என்றால் நமது ஒரு நான் ஜாதியை சொல்லக்கூடாது, இப்போ நகரத்து செட்டியார்கள், நாடார்கள், இந்த மாதிரி ஒரு ஒரு இது கடின உழைப்பு, சிக்கனமான வாழ்க்கை, சேமிப்பு, இறை நம்பிக்கை, குடும்ப அமைப்பின் மீதான ஒரு மரியாதை, ஒரு அளவற்ற மீறல்களை, இப்போ ஆணும் ஆணும் சேர்ந்து வாழ்றதுங்கிறது ஏதோ ஒரு விதிவிலக்காக இருக்கிறவரை ஓகே, ஆனால் அந்த எல்ஜிபிடிக்யூ ப்ரைட், அதை வந்து ஒரு பெருமிதமாக ஊரெல்லாம் தெருவெல்லாம் போய் கொண்டாடுறது, ஒரு ஆணும் பெண்ணுமாக உறவு கொண்டு சலித்து விட்டது, எனவே வந்து நான் ஒரு ஒரு என் உடலை நான் ஒரு பெண் உறுப்பாக மாற்றிக்கொள்கிறேன், இது போன்ற அதீத எக்ஸஸ்ன்னு சொல்கிறீங்களா, அந்த கல்ச்சுரல் எக்ஸ்ட்ரீமிசம்னு சொல்லலாம். இந்த கல்ச்சுரல் எக்ஸ்ட்ரீமிசத்தை வந்து தாராளப்போக்கு காட்டுகின்ற ஜனநாயக கட்சியினுடைய அணுகுமுறை வந்து ஒரு அண்டர் கரண்டில் டிஸ்கம்ஃபர்ட் வித் ட்ரெடிஷ்னல் சொசைட்டிஸ், ஒரு அடிப்படை சமூகங்களுக்கு இதை பற்றின ஒரு 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 என்ன சொல்கிறது ஒவ்வாமைங்கிறது வந்து இந்த தேர்தலில் வெளிப்பட்டதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அரிசோனாவை பற்றி சொன்னாங்க, ஏன் அரிசோனாவில் நெக்க நெக்கா போகுது அப்படின்னா, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே லத்தீனோஸ் அதிகமாக தான் நிறைய பேர் இருக்கிறாங்க, அரிசோனாவில் தான் நிறைய சட்டவிரோத குடியேற்றவாசிகளும் இருக்காங்க. டெமோக்ராட்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ கலிஃபோர்னியாவில் ஒரு ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் அடையாள அட்டை கூட தேவையில்லைங்கிற அளவுக்கு சில கவுண்டிஸில் இருக்குன்னா பாருங்களேன் வந்து. அப்போ எந்த அளவுக்கு வந்து இதை நான் சரி தப்பு இதை மனிதாபிமான பிரச்சனையாக மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். அது ஒரு நேஷனல் செக்யூரிட்டி பிரச்சனையும் கூட, ஒரு தேசிய பாதுகாப்பு பிரச்சனையும் கூட, எந்த ஒரு நாடும் அப்படி அனுமதிக்காது. ஸோ இது போன்ற பிரச்சனைகள் பாரம்பரிய சமூகங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற உணர்வை உருவாக்கி இருப்பதும் இந்த தேர்தலில் இந்த முடிவு வெளிப்படுவதற்கு முக்கிய காரணம் என்று நினைக்கிறேன். நன்றி நன்றி. அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகள் வெளியாகி வருகின்றன. தற்போது வரைக்கும் 230 எலக்டோரல் வாக்குகளை டொனால்ட் ட்ரம்ப் பெற்றிருக்கிறார், 210 எலக்டோரல் வாக்குகளை கமலா ஹாரிஸ் பெற்றிருக்கிறார். அவ்வப்போது அண்மை நிலவரங்களையும் பார்க்க இருக்கிறோம். இது தொடர்பாக இந்த அமர்வில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து அமெரிக்க தேர்தல் தொடர்பான முடிவுகளையும் பிற செய்திகளையும் பார்க்க இருக்கிறோம். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.